இல்லறத்தார்களை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாமத்தியம் செய்தால் சித்தி பெற முடியும். உருகி தியானிக்கிறான்னு சொன்னால் மன லயப்படுத்து சொன்னால் புண்ணியவானுங்க தான் அந்த மன லயப்படும். அதுக்கு போது அன்னதானம் செய்ய சொல்கிறார். ஆக ஜீவகாரியம் தான் அடிப்படையாக இருக்குது. அதான் ஜீவகாரியமாக ஞான விட்டு தெரவுகள் சொன்னார். அப்போ ஜீவகாரியத்தை கடைப்பிடித்தலும் நாமத்தியம் நாமத்தியமம் செய்வதிலும் புலால் மறுத்தலும் இது மாதிரி காரியம் செய்யணும். ஆக என்ன செய்யணும், இல்லாரத்தான என்ன செய்ய வேண்டும், வியாபாரத்தை நல்லபடி செய்யணும், செல்வத்தை பெருக்க வேண்டும், வருவாயை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த தொழில் செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும், உற்சாகமாக செய்ய வேண்டும். இந்த உற்சாகம் எப்போ வரும்னு கேட்டான். எந்த அளவுக்கு நீ நெருங்குறியோ அந்த அளவுக்கு உற்சாகம் இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் முன்னுமே திட்டமிட்டு செய்வான், தொட்டதெல்லாம் தொடங்கும். நாபஜம் செய்கிறவனுக்கும் அன்னதானம் செய்கிறவனுக்கும் விவசாயம் செஞ்சாலும் தடைபடாது, வியாபாரம் செய்தாலும் தடைபடாது, எல்லாமே நல்லது நடக்கும். புண்ணியம் செய்தும் அன்னதானம் செய்தும் நாமத்தியம் செய்கிறவனுக்கு தோல்விங்கிற பேச்சே இருக்காது, எதை செய்தாலும் வெற்றி பெறுவான். இது விட்டுட்டா, அன்னதானம் செய்வதும் நாமதேபம் செய்வதை விட்டுட்டா காரியம் தடைபடும், கடன் சுமை வரும், பல்வேறு பிரச்சனை வரதான் செய்யும். ஆகவே ஜீவகணமே அடிப்படையாக இருப்பதனாலே இந்த கொள்கையை நீங்கள் அன்பர்கள் கடைபிடிக்க வேணும். என்னோடய வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு வரேன். இப்போது நான் ஆரம்ப காலத்தில் காசிலிங்கம் கோயிலில் போய் ஒரு அரை நேரம் உட்காந்துட்டு வரேன்னு சொன்னால் யாருமே இருக்க மாட்டாங்க. மாலை 5 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அமைதியான இடம் அது, புனிதமான இடம் அது. அந்த காசிலிங்கம் கோயிலில் ஒரு பிள்ளை கோயில் இருக்கும், நுழையும் போது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கே தான் உட்காந்துருப்போம் நான். அப்படியே அமைதியான காற்று வரும். அதை விட்டுட்டா வெயில் மழை இது வெயில் காலத்தில் ஏரிக்கிற நடுவில் உட்காந்துருக்கணும். பார்த்திங்கன்னா அந்த பறவை இனங்கள் கிளியும் கிளிகள் கூட்ட கூட்டமாக போகும். கொக்கினங்களும் காகங்களும் பல்வேறு பறவை இனங்களும் போய் கூட்ட கூட்டமாக போகும். அப்படியே பசுமையாக அந்த பசுமையை பார்க்கணும். அப்போ மன லயப்படும், உடனே உட்காந்து தியானம் செய்வோம். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இப்படியெல்லாம் கடைபிடிக்கணும். பசுமையான இடத்துக்கு போகணும். இங்கே நமக்கு இப்போ சமுதாயத்தில் இடம் இல்லைன்னா உள்ளது உயர்ந்த புண்ணியவான்கிட்ட பேசணும், புண்ணியவானுக்கு தொடர்பு கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அருள்பா, திருமந்திரம், திருக்குறள் ஒரு அரை மணி நேரம் படிக்கணும். அதுவும் மணிக்கணக்காக படிக்கக்கூடாது. மணிக்கணக்காக படித்தா அதுலேயும் தோல்வி அடைவோம். அரை மணி நேரம் தான் படிக்கணும், அரை மணி படிச்சுட்டு நூலை மூடி வச்சிடணும். பிறகு என்ன செய்யணும், உயர்ந்த பண்புள்ள மக்களோட பழகணும். அன்புள்ள பிள்ளைகள், பிள்ளைகள் அன்புள்ள பாசம் உள்ள மனைவி, பாசம் உள்ள பிள்ளைகள் அன்புள்ள பாசம் உள்ள தாய் தந்தை, பாசம் உள்ள சகோதரர்கள், உயர்ந்த நண்பர்கள், இவரோடு தொடர்பு கொள்ளணும். சாந்தவியோ ரொம்ப புண்ணியவான்கள், அவரெல்லாம் இவரெல்லாம் புண்ணியவான்கள். மனைவி புண்ணியவான்கள், பிள்ளைகள்லாம் புண்ணியவான்கள், தாய் தந்தை புண்ணியவான்கள், உடன்பிறந்த புண்ணியவான், உயர்ந்த நண்பன் புண்ணியவான், உயர்ந்த நூல்களும் புண்ணியவான். இப்போ இவர்களும் தொடர்பு கொள்கிறோம். இப்படி பொழுது இப்படியே இப்படி பொழுத போக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, யார் இந்த வாய்ப்பு இல்லை, போகணும், காட்டுக்கு போகணும். எங்கெல்லாம் பசுமையாக இருக்கோ அங்கெல்லாம் ஆகாயத்தை பார்க்கணும். ஆகாயத்தை பார்க்கும்போது அங்கே பறைவனங்கள் வரும், கிளியும் கையிலையும் மைனா பல்வேறு பறைவனங்கள் வரும், அதை கண்டு ரசிக்கணும். ஆகாயத்தை வேணும் மாலை பொழுது என்ன செய்யணும், அந்திவானத்தை பார்க்கணும். அந்திவானம் பல்வேறு காட்சி தரக்கூடியதாக இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.